யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடைகளை கண்டுபிடித்து எழுத வேண்டிய 2 கேள்விகளுமாக 12 கேள்விகள் மொத்தமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருஅவை சார்ந்த செய்திகள், இலங்கை திருஅவை சார்ந்த செய்திகள், உலக திருஅவை சார்ந்த செய்திகள், அத்தோடு எமது மறைமாவட்ட பங்கு திருஅவையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்றோம். இன்னும் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஞாயிறு மறையுரை சிந்தனை, நாளாந்த திருப்பலிகள், ஞாயிறு திருப்பலிகள் மற்றும் நற்கருணை ஆராதனை போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்புகின்றோம். அத்தோடு இணைந்து யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை இனம் கண்டு அவர்களோடு கருத்துக்களம் நிகழ்வுகளை முன்னெடுத்து அவர்களை பற்றியும் அவர்களுடைய திறமைகளை பற்றியும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இவற்றை நீங்கள் கவனமாக பார்த்து நாங்கள் உங்களுக்கு தருகின்ற கேள்விகளுக்கு விடையெழுத உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலில் வினாவிடை 20 சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 2/8/2023 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜூட் கரோஃப் அமதி அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அமலமர தியாகிகளின் விருது வாக்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, எளியோருக்கு நற்செய்தி நவிழல். எளியோருக்கு நற்செய்தி நவிழல். இரண்டாவது கேள்வி, 2/8/2023 ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பொதுவாக துறவிகள் கொடுக்கும் வார்த்தை பாடுகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல். ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல். மூன்றாவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 37 உலக இளையோர் தினம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, போர்த்துக்கல் தலைநகர் லிஸ்பன். போர்த்துக்கல் தலைநகர் லிஸ்பன். நான்காவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இந்திய தோட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட 200 ஆண்டு நினைவாக கடந்த 28 தேதி மன்னாரில் நடைபெற்ற நடைபவனி எங்கு ஆரம்பித்து எங்கு நிறைவு பெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, தலைமன்னாரில் ஆரம்பித்து மாத்தொலையில் நிறைவு பெற்றது. தலைமன்னாரில் ஆரம்பித்து மாத்தொலையில் நிறைவு பெற்றது. ஐந்தாவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளருக்கான பவனியை யார் ஒழுங்குபடுத்தினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமும் சிவில் சமூக அமைப்புகளும். இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமும் சிவில் சமூக அமைப்புகளும். ஆறாவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தமிழ் பேசும் புனித வின்சென்டிபோல் சபை உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, கண்டி நல்லாயன் பெண்கள் பாடசாலை. கண்டி நல்லாயன் பெண்கள் பாடசாலை. ஏழாவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித வின்சென்டிபோல் சபையினருக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வை நெறிப்படுத்திய திரு பிரான்சிஸ் அவர்கள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, தமிழ்நாடு தூத்துக்குடி. தமிழ்நாடு தூத்துக்குடி. எட்டாவது கேள்வி, 5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட விளையாட்டுச் சங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காட்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிய அணிகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை, யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி, இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி. யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி, இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி. ஒன்பதாவது கேள்வி,
5/8/2023 ஒளிபரப்பப்பட்ட இறைவாத்திய சிந்தனையில் ஏரோதுவின் சகோதரன் பிலிப்பிவின் மனைவியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ஏரோதியாள். 10வது கேள்வி, 8/8/2023 ஒளிபரப்பப்பட்ட அமரர் அருட்தந்தை ஜேம்ஸ் பத்மநாதன் அவர்களின் நினைவு மலர் வெளியீட்டு நிகழ்வில் ஆயர் அவர்கள் தான் எப்போது எங்கே முதன் முதலாக அடிகளாரை சந்தித்ததாக கூறினார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 1959 புனித மார்ட்டினார் குருமடத்தில். 1959 புனித மார்ட்டினார் குருமடத்தில். தொடர்ந்து பொது கேள்விகள் 2. 1வது கேள்வி, எமது மறைமாவட்ட ஆயரின் தற்போதைய செயலரின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜான் ரெக்சன். 2வது கேள்வி, அண்மையில் குருத்துவ வாழ்வில் 25வது வெள்ளி விழா ஜூபிலியை கொண்டாடிய யாழ் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை எமில் ராஜேஸ்வரன் போல். இந்த 12 கேள்விகளுக்கும் பலர் விடையெழுதியிருக்கின்றார்கள். அவர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 2 அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு, மரிய தர்சனா சுவக்கின் பிள்ளை மண்டதீவு பங்கு. இந்த 12 கேள்விகளுக்குமான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 0-74-162-67-19. மீண்டும் 0-74-162-67-19. தொடர்ந்து வினாவிடை 22 கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 1வது கேள்வி, 16/8/2023 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜோட் கரோஃப் அமதி அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அமலமர தியாகிகள் எந்த பணியில் பிரபல்யமானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 16/8/2023 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜோட் கரோஃப் அமதி அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அமலமர தியாகிகள் எந்த பணியில் பிரபல்யமானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. 2வது கேள்வி, 16/8/2023 ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அமலமர தியாகிகள் எங்கெங்கு ஆன்மீக குருக்களாக பணிபுரிகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 16/8/2023 ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அமலமர தியாகிகள் எங்கெங்கு ஆன்மீக குருக்களாக பணிபுரிகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. 3வது கேள்வி, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மாணவர் விடுதியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மாணவர் விடுதியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 4வது கேள்வி, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாதகல் சென்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் 8வது நிறைவு விழா கொண்டாடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாதகல் சென்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் 8வது நிறைவு விழா கொண்டாடப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. 5வது கேள்வி, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் நடாத்தப்படும் நத்தார் தபால் முத்திரைக்கான சித்திரப் போட்டியின் தலைப்புகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் நடாத்தப்படும் நத்தார் தபால் முத்திரைக்கான சித்திரப் போட்டியின் தலைப்புகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது. 6வது கேள்வி, 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் எத்தனையாவது ஒன்றுகூடல் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் எத்தனையாவது ஒன்றுகூடல் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 7வது கேள்வி. 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றுகூடலில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றுகூடலில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 8வது கேள்வி. 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மார்ட்டினார் சிறிய குறுமடத்தை சேர்ந்த எத்தனை மாணவர்கள் 2023 ஆண்டுக்கான பெரிய குறுமட நுழைவு பரீட்சையில் சித்தி அடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 19/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மார்ட்டினார் சிறிய குறுமடத்தைச் சேர்ந்த எத்தனை மாணவர்கள் 2023 ஆண்டுக்கான பெரிய குறுமட நுழைவு பரீட்சையில் சித்தி அடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி. 21/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுரையில் செல்வத்தை இழக்க தயாராக இருந்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 21/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுரையில் செல்வத்தை இழக்க தயாராக இருந்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி. 22/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுரையில் அன்று கொண்டாடப்படும் விழா எது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 22/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுரையில் அன்று கொண்டாடப்படும் விழா எது என்று தெரிவிக்கப்பட்டது. எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து 10 கேள்விகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்து பொது கேள்விகள், நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகள். பொது கேள்வி 1வது, மலைப்பொழிவில் எத்தனை பேறுகள் சொல்லப்படுகின்றன? மீண்டும் ஒருமுறை, மலைப்பொழிவில் எத்தனை பேறுகள் சொல்லப்படுகின்றன? 2வது கேள்வி, புனித திருமுழுக்கு யோவானின் பெற்றோரின் பெயர் என்ன? மீண்டும் ஒருமுறை, புனித திருமுழுக்கு யோவானின் பெற்றோரின் பெயர் என்ன? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை பின்வருகின்ற வாட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். 0-74-162-67-19 0-74-162-67-19 இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்து நிற்கின்றோம், பாராட்டுகின்றோம். தொடர்ந்தும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். எமது யாழ்மறை தொலைக்காட்சி வெற்றி பாதையிலே வேறு நடை போடுவதற்காக மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.